வணக்கம். நம்ம இப்போ தொடர்ந்து செக்மேட் பேட்டர்ன் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து லான் மூவர் மேட் அல்லது லேடர் மேட். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரூக் ரோலர்ஸ் மேட். மூணு பேர் இந்த மேட்டிங் பேட்டனுக்கு இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து லான் மூவர் மேட். அது அந்த பேர் எதனால் வந்தது அப்படின்னா, நீங்கள் இந்த கிரிக்கெட் அல்லது ஃபுட்பால் விளாடக்கூடிய அந்த கிரவுண்ட்ஸை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அந்த புல் தரையை வந்து ஒரு மாதிரி லைன் லைனாக அதை வந்து ஒரு டெக்கரேட் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ரூக்கு செக் கொடுக்க கொடுக்க அப்படியே கிங் ஏதாவது எட்ஜை பார்த்து போய்கிட்டே இருக்கும். அது அந்த ஒவ்வொரு ஃபைல் அல்லது ரேங்க் அப்படியே மாறி மாறி போகிறதுனால அது அந்த புல்வெளி மாறி இருக்குது அப்படிங்கிறதுனால லான் மூவர் மேட். லேடர் மேட் அப்படிங்கிறது வந்து இந்த ரூக்கு வந்து இப்போ ஒரு ரூக்கு ஏ டூலேருந்து செக் கொடுக்கும், அடுத்தாப்பில் இன்னொரு ரூக்கு பி த்ரீ போகும், அடுத்தது ஏ ஃபோர், அப்படியே மாறி மாறி இந்த ரூக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக மேலே போகிறதுனால இதுக்கு வந்து லேடர் மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர், அதாவது ரூக் ரோலர் மேட். இந்த ரூக் மாறி மாறி போகுதா, இது சிலருக்கு அப்படியே அந்த ரூக் வந்து ரோல் ஆகிற மாதிரி தெரியறதுனால அதுக்கு ரூக் ரோலர் மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்க்ரீனை பாருங்கள். ஏ எயிட்டில் ஒரு ரூக் இருந்து இ எயிட்டில் இருக்கக்கூடிய பிளாக்கிங்கை அட்டாக் பண்ணுது, அந்த பிளாக்கிங் எஸ்கேப் ஆக விடாமல் பி செவனில் ஒரு ரூக் இருக்குது. இந்த அமைப்புக்கு தான் நம்ம இப்போ ஏற்கனவே சொன்ன ஒரு மூணு பெயர்கள் அது. இப்போ இந்த மேட்டு வந்து ஒரு கேமுக்குள்ளே எப்படி வருது அப்படின்னு பார்க்குறப்போ இந்த மேட்டிங் டைப்பு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். டபுள் ரூக் வச்சு மேட் பண்ணுங்க அப்படின்னா இந்த டைப் மேட்டு தாங்க வரும். அந்த ரூக் வந்து அப்படியே ஸ்டெப் ஃபைல்லையோ ரேங்க்லேயோ அப்படி ஸ்டெப் ஸ்டெப்பாக மேலே போகிறப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆப்போனன்ட் கிங் எட்ஜுக்கு போன உடனே ஒரு செக் மேட்டு வரும். புரியுதுங்களா? ஆனால் கேமுக்குள்ளே பார்க்குறப்போ அந்த மாதிரி ஃபுல்லாக ரூக்கு மாறி மாறி போய் அப்படியெல்லாம் இருக்காது. பட் இந்த டைப்பு இப்போ நீங்கள் எண்ட் பொசிஷனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இந்த டைப்பு வரும். ஸோ அந்த டைப்புக்கு நம்ம அந்த பேரை கொடுத்துருக்குறோம். அடுத்து அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சில ரெண்டு ரூக்கு ஃபுல்லாக இன்வால்வ் ஆகும். சில இடங்களில் ஒரு ரூக்குக்கு பதிலாக குயின் கூட இதில் இன்வால்வ் ஆகி இந்த மேட்டை உண்டு பண்ணோம், அப்போவும் அதுக்கு அந்த பேர் தாங்க. புரியுதுங்களா? இப்போ நம்ம கேம்குள்ளே போவோம். அந்த கேமில் இந்த மேட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க நம்ம கேம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மூவ் இ ஃபோர், சி ஃபைவ், என் எஃப் த்ரீ, டி சிக்ஸ், டி ஃபோர், சி இன்டு டி ஃபோர், என் இன்டு டி ஃபோர், என் எஃப் சிக்ஸ், என் சி த்ரீ, ஏ சிக்ஸ், பி ஜி ஃபைவ், என் பி டி செவன், பி சி ஃபோர், ஹச் சிக்ஸ், பி ஹச் ஃபோர், ஜி சிக்ஸ், கியூ இ டூ, பி ஜி செவன், எஃப் ஃபோர், கியூ ஏ ஃபைவ், லாங் கேசல், பிளாக் வந்து ஷார்ட் கேசல், ஜி ஃபோர், ஏன்னா ஆப்போசிட் சைட் கேசல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒயிட் வந்து கிங் சைடில் அட்டாக் பண்ணுறதும் அது கேசல் சைடு அட்டாக் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஆப்போசிட் சைடில் மாறி மாறி பண்ணியிருக்கிறதுனால பிளாக் வந்து ஒயிட்டினுடைய அந்த லாங் கேசல் சைடும், அதே சமயத்தில் ஒயிட் வந்து பிளாக்னுடைய ஷார்ட் கேசல் சைட்லேயும் அட்டாக் பண்ணுறது நார்மலாக நார்மலாக உள்ளது தான். அதுபடி ஜி ஃபோர் மூவ் பண்ணோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, என் சி ஃபைவ், ஆர் ஹச் ஜி ஒன், பி ஃபைவ். இப்போ பிஷப் அட்டாக் பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த லாங் கேசல் சைடு அட்டாக் பண்ணதுக்காக
பி ஃபைன் மூவ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணுறாங்க, என் சி சிக்ஸ்ன்னு ஆப்போனண்ட்டினுடைய குயினை அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ அந்த அட்டாக் அப்படியே ரெடியூஸ் பண்ணுறாங்க இந்த ஒரு மூவில். அவங்க என்ன பண்ணுறாங்க, கியூ சி செவன். இப்போ அடுத்த மூவ் பாருங்கள், என் டி ஃபைவ். அந்த பிஷப் அங்கே அட்டாக்ல இருக்குது, பட் இங்கே கவுண்டரை தொடர்ந்து அட்டாக் பண்ணுறதுனால பிளாக்கால் ஒன்றுமே பண்ண முடியலை. என் இன்ட்டு டி ஃபைவ், பி இன்ட்டு டி ஃபைவ். இப்போ சி சிக்ஸ் நைட்டும் காட், அந்த பிஷப்பால் காட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஒயிட்டினுடைய பீஸை, எந்த பீஸையும் பிளாக் அட்டாக் பண்ணலை. அதே சமயத்தில் பிளாக்னுடைய பீசஸ் எல்லாம் வெரி ஆக்டிவாக இருக்குங்க. ரெண்டு பிஷப்பும் சரி, ரூக்கு, குயின்னு, டி ஃபைவ்ல இருக்கக்கூடிய எல்லாமே ஆக்டிவ். ஆனால் பிளாக் சைடில் இன்னும் வந்து ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த இடத்துல அவங்க என்ன பண்ணுறாங்க, என் ஏ ஃபோர். என் ஏ ஃபோர்னொன்னே இ ஃபைவ், அந்த லாங் டயக்னல் இருக்கக்கூடிய பிஷப் லைனையும் அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்க. பி பி செவன், என் இன்ட்டு இ செவன் செக். ஏன்னா அங்கே பிஷப் சப்போர்ட் இருக்குது, ஸோ அதனால் அந்த நைட்டை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ செக் கொடுத்தோன்னா கிங்கை மூவ் பண்ணி தான் தீரணும், வேறு இது கிடையாது. ஸோ கே ஹச் எயிட், பி எஃப் சிக்ஸ், அந்த லாங் அந்த அந்த பிஷப் தான் கொஞ்சம் ஆக்டிவ், அதையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது டிஃபென்ஸுக்கு இருக்கக்கூடிய பீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சுன்னா அங்கே டிஃபென்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். அதனால் பிஷப் எஃப் சிக்ஸ்னு வச்சு அதை ரெடியூஸ் பண்ண பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய டிஃபென்ஸை. இப்போ பிளாக் என்ன பண்ணுறாங்க, டி இன்ட்டு இ ஃபைவ், எஃப் இன்ட்டு இ ஃபைவ், ஆர் ஏ இ எயிட், கியூ இ த்ரீ. மேக்ஸிமம் மேட்டிங் கண்டிஷனுக்குள்ளே மேட் பண்ணக்கூடிய அளவுக்கு பீசஸ்னுடைய அந்த ப்ரிப்பரேஷன் மூவ் கரெக்டாக கொண்டு வந்துருங்க, கியூ இ த்ரீ. ஏன்னா அங்கே ஹச் சிக்ஸ் வீக்காக இருக்குது, அடிச்சா அது பின்னு செக்கு அப்போவுமே மேட் ஆயிரும். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கே ஹச் செவன் அப்படின்ட்டு மூவ் பண்ணுறாங்க. பி இன்ட்டு ஜி செவன், ஏன்னா அந்த மெட்டீரியல் டிஃபென்ஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல் அதை காலி பண்ணியாச்சுன்னா மேட் பண்ணுறது ஈஸி அப்படின்ட்டு பி இன்ட்டு ஜி செவன், கே இன்ட்டு ஜி செவன். இப்போ அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கும், அந்த லைனை பூரா கிளியர் பண்ணதுக்காக இப்போ நைட்டை சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, என் எஃப்ஐ செக். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜி இன்ட்டு எஃப்ஐ, ஜி இன்ட்டு எஃப்ஐ செக், டிஸ்கவர்ட் செக் ஒன்று வருது. செக் வந்தோடனே கே ஹச் செவன், ஏன்னா வேறு அவங்களுக்கு மூவ்ஸ் கிடையாது. இப்போ அந்த கிங்கை அப்படியே ஓப்பன் லைன் கொண்டு வரணும், ஓப்பன் ஃபைலு கொண்டு வரணும், அல்லது ஓப்பன் ஸ்பேஸ்க்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு குயினை மறுபடியும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, கியூ இன்ட்டு ஹச் சிக்ஸ். இப்போ ஃபோர் ஸ்டார் கே இன்ட்டு ஹச் சிக்ஸ் கேப்சர் பண்ணியே தீரணும். அது மட்டும் இல்லை, இப்போ ஜி ஃபைவ் ஃபுல்லாக ஒயிட் ரூக்கினுடைய கண்ட்ரோல். அடுத்த மூவ் பாருங்கள், ரொம்ப சிம்பிள் மூவ், ஆர் டி த்ரீ. இப்போ நெக்ஸ்ட் மூவ் ஆர் ஹச் த்ரீ வரப்போகுது, செக் மேட் ஆக போதுங்க. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ரூக் ரோலர்ஸ் மேட், ஆர் இது லான் மூவர் மேட், ஆர் லேடர் மேட், அது வரப்போகுது. அதாவது அந்த டி த்ரீல ரூக்கு வந்து ஹச் த்ரீ வர்றதுக்கு எந்த தடையும் இல்லை, அதே சமயத்தில் அதை தடுக்கிறதுக்கு பிளாக் சைடில் எந்த பீசஸும் இல்லை. ஸோ இந்த கண்டிஷனில் பிளாக் என்ன பண்ணுறாங்க, ரிசைன் பண்ணுறாங்க. அந்த மேட் ரொம்ப சிம்பிளான மேட்டு, எல்லோரும் நம்ம பிகின் ஆரம்ப ஸ்டேஜில் இதை தான் பழகியிருப்போம், ரெண்டு டபுள் ரூக் வச்சு எப்படி ஆப்போனண்ட்க்கு இங்கே மேட் பண்ணுறது அப்படின்ட்டு. அடுத்த வீடியோவில் இன்னொரு மேட்டிங் பேட்டர்னோடு நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.